என் பேர் வந்து சவனேஸ்வர். நான் வந்து எம்எஸ்சி அக்ரி படிச்சிருக்கேன், நான் ஐடி பேக்ரவுண்ட்ல இருந்தேன். நான் வந்து நாமக்கல் இருந்து வரேன். நான் ஃபஸ்ட்டு எம்எஸ்சி 2021 முடிச்சுட்டு ஒரு 1 இயர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் படித்தேன் எஸ்எஸ்சி. அது படிச்சுட்டு கிராக் பண்ண முடியல, ஃபெயில் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் வேலைக்கு போக வேண்டியது இருந்தது. நான் வந்து சுகர் மில்ல வந்து கேன் அசிஸ்டண்டாக வந்து ஒரு 5 மந்த்ஸ் ஒர்க் பண்ணேன். அங்கே வந்து ஒரு டிப்ரெஷனும் மைண்டில் சுற்றிட்டு இருந்தேன், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசிட்டு இருப்போம் எப்பவுமே. அப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஐடியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு 3-4-5 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அதில் வந்து ஒருத்த வந்து இங்கே தான் படித்தான், பயிலகத்தில் தான். அவங்ககிட்ட கேட்கும் போது நான் வந்து லாஜிக்கல் ரீசனிங் ஆப்டிடியூட்லாம் வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜே ஒரு மாதிரி ஆப்டிடியூட் இது மாதிரி கான்செப்ட் தான் வரும் அப்படின்னு சொன்னோன்னையும், சரி இங்கே ஒரு சென்னையில் ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது பயிலகம் அப்படின்னு, அங்கே போய் ஒரு 3 மந்த்ஸ் கோர்ஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னான். சரி, அவன் நம்பி வந்தேங்க. அப்புறம் இங்கே வந்தனையும் இந்த ஒரு இன்ஸ்டியூட் மாதிரியே இல்லை, இங்கே நல்லா ஜாலியாக போகலாம், ஜாலியாக கற்றுக்கலாம், ஜாலியாக விளாட்லாம் இங்கே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இதில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ்லாம் ரொம்ப கைண்டாக இருக்காங்க. விஜய் சார் தான் வந்து ஜாவா எடுத்தார், அவர் ரொம்ப கைண்டாக இருப்பார். எப்படின்னா புரியலனா கூட, இப்போ நான் ஐடி அப்படின்னா எனக்கு புரியணும்னா அவர் எவ்வளோ எளிமையாக சொல்லித்தந்தால்தான் எனக்கு புரியும், அந்த அளவுக்கு சொல்லி தருவார். அதே மாதிரி முத்து சார் வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். இந்த ஐடியில் மட்டும் இல்லை, அவர் லைஃப்லேயே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஏன்னா அவர் செய்கிற ஐடியை தாண்டி செய்கிற நிறையா சோஷியலான விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஆனந்த் சாரும் ரொம்ப HTML CSS ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டுருந்தாரு. அவ்வளோதான், சொல்லுங்கள் ஆனந்த் சார் பற்றி. அதான் நான் ஐடியிலேருந்து ஐடின்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ வந்து இப்போ ஒரு ஐடி ஃபீல் இருக்கா, இல்லை இன்னமும் நம்ம ஒரு நான் ஐடி தான், ஐடியில் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கேன் அப்படி மாதிரி? நிறைய தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. எனக்கு இப்போ வந்து வேலை கிடைச்சாலும் கிடைக்கலாம் எனக்கு வந்து ஒன்றும் இல்லை ஃபீல். ஏன்னா வந்து இங்கே வந்து படிச்சுனுமே சரி, நம்ம ஏதோ ஒரு 25% கற்றுருக்கோம். சார் விஜய் சார் சொன்னார், நீங்களும் சொன்னீங்க ஒரு டைமு, இது வந்து ஒரு ப்ரொஃபஷனாக பார்க்கணும் அப்படின்னு, தொழிலாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் நான். அந்த மைண்ட் செட்டில் கற்றுருக்கிறனால இப்போ எனக்கு ரிசல்ட் வந்து எனக்கு ரொம்ப என்னவாக இருந்தாலும் ஏற்றுக்கிற ஒரு மனநிலையில் இருக்கேன். கன்ஃபார்ம் பண்ணி போயிருக்கேன்.